ஹலோ நான் ஐநா சபையில் வேலை செய்யக்கூடிய நூறு ஹமாஸ் தீவிரவாதிகள் தடை செய்யப்பட்ட ஆயுதத்தை இஸ்ரேலுக்கு அனுப்பிய அமெரிக்கா ரஃபா ஆபரேஷன் தொடங்குவதற்கு முன்பு மிக கொடூரமான ஆயுதம் என்று சொல்லி எந்த ஆயுதங்கள் அதிகமான அழிவுகளை உருவாக்கும் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு அனுப்பாமல் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்டதோ அதே ஆயுதங்களை தற்போது இஸ்ரேலுக்கு அனுப்ப ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டது நேட்டோ கூட்டம் முடிந்த அடுத்த நிமிடமே இந்த முடிவு எடுக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது மிக சக்தி வாய்ந்த வெடிகுண்டுக்கான அம்யூனிஷன்ஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் எகிப்தையும் காசாவையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய டனல் கண்டுபிடிக்கப்பட்டு திரவ காங்கிரீட் நிரப்பி மூடப்பட்டுள்ளது அதனால் ஹமாஸுக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அழிவு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஹமாஸ் தீவிரவாத குழுவின் மிக முக்கியமான தலைவர் சின்வரின் வலது கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக முக்கியமான நண்பரை அவர் இப்ப வெளியே வந்து சொல்லியிருக்கக்கூடிய உண்மைகளை பாருங்க நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் காசா மற்றும் எகிப்துக்கு இடையில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகள் ஹமாஸ் செய்யக்கூடிய தீவிரவாத செயல்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை எப்படியெல்லாம் இந்த சுரங்கங்களை கண்டுபிடிச்சு மூடுகிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஈரான் மற்றும் சைனாவின் ஆதரவில் சென்றவரிடம் அக்டோபர் ஏழாம் தேதி மிருகத்தனமான தாக்குதலை செய்துவிட்டு தன்னுடைய சொந்த மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் உலகத்தின் மிகப்பெரிய டனல் நெட்வொர்க்குக்கு அடியில் மறைந்திருப்பது அண்டை நாடுகளில் ஓடி ஒழிந்து மறைந்திருப்பது இந்த ஹமாஸ் தலைவர்களுக்கு அசிங்கம் கிடையாதா மரியாதை குறைவு கிடையாதா சின்வரிஸ் ஆன் த ரன் படை தலைவன் ஓட்டத்தில் இருப்பது அந்த படைக்கே அசிங்கம் இல்லையா பண்டைய காலத்து போர் முறைகளை பாருங்க தன்னுடைய கடைசி வீரன் போர்க்களத்தில் சாகுற வரைக்கும் தன்னுடைய வீரன் கூடையே அந்த குழுக்களின் கூடேயே இருந்து போர்க்களத்தில் போர் செய்பவன்தான் தலைவன் ஆனா இவர்கள் பண்டைய காலத்தில் இருந்தே இப்படித்தான் படை தலைவன்தான் முதல் ஆளாக ஓட்டம் பிடிப்பான் காசாவில் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் பேர் இறந்து விட்டதாக செய்திகள் வெளிவருது ஆனால் இந்த சின்வர் மாதிரியான ஆட்கள் ஓட்டத்தில் இருக்கிறார்கள் யாரு உயிரோட இருந்தா என்ன இருக்கலன்னா என்ன இப்ப சின்வர் கூட உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது காசாவின் மொத்த ஹமாஸ் கூட்டமுமே காசாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான டனல்ஸ்குள்ளேயே குள்ளேயே மாட்டி இறந்து விடுவார்கள் அப்படின்னு நான் நான்கு மாதங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தேன் அது இப்ப நடக்க ஆரம்பித்து விட்டது எப்படின்னு பாக்குறேங்க இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸ் காசா முழுவதுமான அவர்களுடைய தரைப்படை தாக்குதலை தொடங்கிய பிறகு கடந்த ஒரு மாதமாக மிக முக்கியமாக நூற்றி முப்பதுக்கும் அதிகமான டனல்களின் என்ட்ரன்ஸ் எல்லாமே தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எல்லா ஹமாஸ் தீவிரவாதிகளுமே ஒரே டனலில் மொத்தமாக கூட்டமாக கிடையாது மாறாக வேற வேற இடங்கள்ல வேறு வேறு டனல் நெட்ஒர்க்குகளில் வேறு வேறு குழுக்களாக இருக்காங்க இவங்க கூடயும் ஒரு சில ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க நூற்றி முப்பதுக்கும் அதிகமான டனல்களின் அந்த வாசல் இருக்கு என்ட்ரன்ஸ் மொத்தமாக தாக்கி மூடப்பட்டுள்ளது உள்ளது அழிக்கப்பட்டு விட்டது இந்த டனல்களின் என்ட்ரன்ஸ் அழிக்கப்பட்டு வந்த அதுலேயே பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரிய பெரிய கட்டணங்கள் இடிஞ்சு கிடக்கும் போது எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த டனல்ஸ் என்ட்ரன்ஸ் வந்து மொத்தமாக அழிக்கப்பட்டு அந்த டெப்ரிஸ் எல்லாம் அங்கேயே கிடக்கு உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா இதுல ஏதாவது ஒரு டனலின் எல்லா என்ட்ரன்ஸுமே ஜஸ்ட் மை கோ இன்சிடென்ட்ஸ் யதார்த்தமாக அழிக்கப்பட்டிருந்தால் அந்த டன்னல்ஸ்க்குள்ளேயே இருக்கக்கூடிய சிக்கி இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான ஹமாசுகளின் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாருமே அங்கே இருக்கக்கூடிய யாருமே வெளிவர முடியாது அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் பொதுமக்கள் மீதான மிருகத்தனமான தாக்குதலை செய்த பிறகு இந்த ஹமாஸை யாரையுமே காணும் எங்க இருக்காங்க அவங்க எல்லாம் எங்க உண்மை என்னன்னா அதிகமான ஹமாஸ் தலைவர்களுமே டர்க்கி கத்தார் சவுதி துபாய் அப்படின்னு போயிட்டாங்க மீதி எல்லா ஹமாஸ் பயங்கரவாதிகளுமே இந்த டனலுக்குள்ள தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மொத்த உலகத்துக்குமே தெரியும் அதிகமானவே இந்த டனல் வழியாக அதில் முக்கியமாக காசாவையும் எகிப்தையும் இணைக்கக்கூடிய பல டனல் நெட்ஒர்க் வழியாக எகிப்துக்கு போயிருக்கலாம் ரஃபா பார்டர் கிராஸ் பண்ணி போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ த விஸ்டம் இஸ் டு ஃபைண்ட் த என்ட்ரன்சஸ் அண்ட் சீல் தம் உண்மையான அறிவு முறைப்படி பார்த்தா இந்த டனல்ஸோட எல்லா என்ட்ரன்ஸையுமே சீல் பண்ணணும் ஆனால் அது அவ்வளவு சுலபம் கிடையாது ஏதாவது ஸ்மோக் விஷவாயு அனுப்பணும் அது உள்ளேயே ட்ராவல் பண்ணணும் விஷவாயுக்களை உள்ளே அனுப்பிட்டு என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம எப்போவோ பேசணும் ஆனால் இப்போ என்ன நடந்துருக்கு பாருங்க இப்படி விஷவாயு அனுப்புறது வந்து கண்டிப்பாக அவங்களை ஹார்ம் பண்ணும் ஓட்டம் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் காரணம் என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதனுடைய ஒவ்வொரு வாசலையும் சீஜ் பண்ணணும் சீல் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷவாயு அல்லது ஸ்மோக் அனுப்பணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருவானுங்க அப்படின்னு யோசிச்சோம் இவனுங்க காலம் காலமாக விஷ வாயிலேயே வாழ்ந்தவனுங்க அவனுடைய வாழ்க்கை முறையே அப்படிதான் நீங்க நீங்கள் காசாவுக்கு போனால் மட்டும்தான் அதனுடைய உண்மையான அர்த்தம் புரியும் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் காசாவுக்கு உள்ளாடி இந்த போர் வர்றதுக்கு முன்னாடியே இவனுங்க எப்படி வாழ்ந்தானுங்க எந்த மாதிரி இடத்துல வாழ்ந்தானுங்க பாவட்டியை ஒரு காரணமாக சொல்லக்கூடாது பட் இவர்களுடைய வாழ்க்கை முறையே அப்படி தான் ஆனால் இஸ்ரேல் கடைசியாக ஒரு திட்டம் போட்டுச்சு ஸ்மோக்கு பாய்சனஸ் கேஸ் இதெல்லாம் இவனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அதெல்லாம் இவனோட ஹார்ம் பண்ணாது கடைசியாக ஒரு திட்டம் போட்டுச்சு இவனுங்க சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜனே இல்லாமல் பண்ணிட்டா என்ன பண்ணுவாருங்க இஸ்ரேல் கடைசியாக ஒரு வகையான லிக்யூட் கான்கிரீட் காசாவின் மெயின் டனல் எகிப்தை இணைக்கக்கூடிய டனல் சின்வர் கண்டிப்பாக இந்த டனல் வழியாக தப்பிக்க முயற்சி செய்திருப்பார் என்ற சந்தேகம் ஏற்கனவே உண்டு அமெரிக்காவுக்கு சின்வர் எங்கே இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக தெரியும் காசாவிலிருந்து எகிப்துக்கு சென்ற சுரங்கப்பாதையை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தற்போது முதல் முறையாக கண்டுபிடித்து தற்போது சீல் செய்துள்ளதாக இன்று செய்திகள் பிரேக்கிங் நியூஸ் வெளிவர ஆரம்பித்துள்ளது இந்த பிலடெல்பி ஆக்சிஸ் இன்னொரு முக்கியமான ஸ்பாட் இந்த முக்கியமான இடத்தை கடந்து சென்ற சுரங்கப்பாதை ரஃபா நடவடிக்கையின் போது சீல் வைக்கப்பட்டது இந்த லிக்விட் காங்கிரீட் அதில் ஊற்றப்பட்டு எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு முனைக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டது ஆனால் அதற்கு எகிப்து நாட்டின் எகிப்து நாட்டு அரசின் சப்போர்ட் ஆதரவு தேவைப்பட்டது இந்த திரவ காங்கிரீட் உடனடியாக உரையாமல் இருந்து ஒரு சில நாட்கள் வரை திரவமாக இருந்து அது அதிக தூரம் டிராவல் பண்ண பிறகு உறைந்து சுரங்க பாதைகளை அடைக்க வேண்டிய விதத்தில் பல கெமிக்கல் இனோவேஷன்ஸ் இஸ்ரேல் படையால் செய்யப்பட்டுள்ளது பாருங்க ஒரு மிலிட்டரி அப்படின்னு சொல்லும்போது நீங்க வெறும் வீரர்களை மட்டும் இமேஜின் பண்ணக்கூடாது அதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் ஒரு படையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டாக்டர்ஸ் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஒரு படை ஒரு ஆர்மியில இருக்கக்கூடிய கூட்டத்தை சொல்றேன் நான் பொதுவாகவே நம்ம இருக்கக்கூடிய அதிகமான பொதுமக்களுக்கும் ஒரு ராணுவம் அப்படின்னு வரும்போது துப்பாக்கி வீரர்கள் மட்டும்தான் இமேஜின் பண்ணுவோம் அப்படி மெரைனாக இருக்கட்டும் ஆர்மி ராணுவமாக இருக்கட்டும் ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு 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 ஆர்மி படை அதுல வந்து டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் சயின்டிஸ்ட் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பெரிய பெரிய இன்னோவேட்டர்ஸ் ப்ராஜெக்ட் பிளானர்ஸ் பிளானிங் ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ் இப்படி பல ஆயிரக்கணக்கான எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்கவங்க இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க வெறும் சோல்ஜர்ஸ் கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்ல இருக்கிற மாதிரி இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிற மாதிரி அறிவுள்ள இந்த ஸ்கில்டு மற்ற மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அப்படி வேற எந்த கிடையாது கிடையாதுயா அமெரிக்காவில் கூட கிடையாதுன்னு சொல்லலாம் எவ்ரி பர்சன் இஸ் அன் இனோவேட்டர் பார்த்தா ஒரு மாதிரியாக தான் இருப்பானுங்க ஆனால் அவனுங்க ஒவ்வொருத்தனும் ஏதாவது கெமிக்கல் இனோவேஷன் ஃபிசிக்ஸ் அடிப்படையில் ஏதாவது ஏவுகணைகளை எப்படி தாக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் மிக அதிபுத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல கெமிக்கல் இனோவேஷன்ஸ் இஸ்ரேல் படையால் செய்யப்பட்டுள்ளது இன்னும் டஜன் கணக்கான சுரங்க பாதைகள் கண்டுபிடிக்காமலே இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ கமாஸ் இயக்கத்தின் பல ஆக்சிஜன் குழாய்கள் அடைக்கப்பட்டுள்ளது இங்கே பாருங்க நீங்க மெயின் நெட்ஒர்க்கை பாருங்க ஒரு பெரிய மெயின் டனல் நெட்ஒர்க்கை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கிளை டனல்கள் வந்து வெறும் ஆக்சிஜன் சப்ளைக்காகவே பயன்படுத்தப்படும் என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு மெயினாக ஒரு டனல் இருக்கும் அதுல ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் ஆயுதங்களோட உள்ள டிராவல் பண்ண முடியும் உள்ள போக முடியும் வேற இடத்துல வெளியே வர முடியும் இன்னொரு இடத்துல இருந்து உள்ள வர முடியும் இவன் எங்கேருந்து உள்ள வர்றான் எங்க வெளியே போறான்னு யாருக்குமே தர முடியாது யாருக்குமே தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அது பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மெயின் டனலில் சின்ன சின்ன டனல்ஸ் வந்து கனெக்ட் ஆகும் இன்டர்செக்ட் ஆகும் அந்த இன்டர்செக்ட் ஆகிற டனல்ஸ் எதுக்கு வச்சிருக்கான்னா ஆக்சிஜன் சப்ளைக்காக நீங்க பாருங்க பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மெயின் டனலோட ஒரு வாசலும் உள்ள வர வாசலும் வெளியே வர வாசலும் இருக்கும் அந்த வாசலை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது ஆனால் இதுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளைக்கான சின்ன சின்ன டனல்ஸ் வந்து மேலே மேலே ஆங்காங்கே அந்த ஓப்பனிங்ஸ் இருக்கும் அந்த ஓபனிங் வழியாதான் ஆக்ஸிஜன் ட்ராவல் பண்ணி இந்த மெயின் மொத்த மெயின் டனலுக்குமே சப்ளை ஆக முடியும் திஸ் இஸ் அ பிக் நெட்ஒர்க் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கேமிங் மாதிரியே நீங்கள் விஜுவலைஸ் பண்ணிக்கலாம் எனவே இப்போது ஹமாஸ் இயக்கத்தின் பல ஆக்ஸிஜன் குழாய்கள் அடைக்கப்பட்டுள்ளது அந்த ஆக்சிஜன் சப்ளைக்காக சின்ன சின்ன டனல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது நூற்றுக்கணக்கான டனல்ஸ் இருக்கு அதை கண்டுபிடிச்சு இஸ்ரேல் சீல் செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு நத்தனியாக திடீரென சீஸ் பயர் டீல கேன்சல் பண்ணதுக்கு காரணம் இதுவும் ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் கிடையாது திடீர்னு அமெரிக்காவின் பைடன் நிர்வாகம் ஐநூறு பவுண்டு வெடிபொருட்களை இஸ்ரேலுக்கு உடனடியாக அனுப்ப அனுமதி கொடுத்து விட்டது ஆனா இன்னும் ரெண்டாயிரம் பவுண்ட் வெடிபொருட்கள் நிலுவையில் இருக்கு மே மாதத்தில் ஒயிட் ஹவுஸ் வந்து ரெண்டாயிரம் பவுண்ட் வெடிபொருட்களை இஸ்ரேலுக்கு கொடுப்பதாக சொல்லியிருந்தது ஆனால் திடீர்னு இஸ்ரேல் என்ன சொல்லிச்சுனா இந்த மொத்த டனல் நெட்ஒர்க்கையும் அழிக்கணும்னா முக்கியமாக காசாவிலிருந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் இந்த டனல் வழியாக எகிப்து வழியாக வெளியே போகிறத தடுக்கணும்னா ரஃபா ஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தது ஏன்னா ரஃபா ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த பெரிய பெரிய ஆக்சிஜன் டனல் நெட்ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளோஸ் பண்ண முடியும் அதை உடைக்க முடியும் அதை அழிக்க முடியும் உடனடியாக என்ன பண்ணானுங்க அமெரிக்கா வந்து இல்லை ரஃபா ஆபரேஷன் நீங்க பண்ணீங்கன்னா அதிகமான பொது மக்கள் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எலெக்ஷன் வருது நேட்டோ மீட்டிங் வருது அதுல மற்ற நேட்டோ நாடுகள் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல ஸோ யூ ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லி தான் அந்த இரண்டாயிரம் பவுண்ட் வெடி பொருட்களை அமெரிக்கா அனுப்ப மறுத்தது உடனடியாக நத்தேன்யாவும் பெரிய பிரச்சனை பண்ணார் ஒரு பக்கம் போர் செய் செய்யுன்னு சொல்ற ஹமாசா அழிக்கணும்னு சொல்ற உலகத்தில் தீவிரவாதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற அதுக்கு என்னதான் ஒரு கருவியா பயன்படுத்துற தேவைப்படுற நேரம் நீ ஆயுதத்தை அனுப்ப மாட்டேன்னு சொல்ற ஏன்னா எங்க டீம்ல அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கு எது எது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியும் நீ அங்கே இருந்துக்கிட்டு பண்ணு பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு நத்தனையாக வெளிப்படையாகவே அமெரிக்காவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார் டனல்களை அழிப்பதற்கு இந்த வெடிமருந்து இஸ்ரேலுக்கு அதிகமாக தேவைப்பட்டது எனவே இஸ்ரேல் ரஃபா நடவடிக்கையை தொடர முடியவில்லை ரஃபா மற்றும் இந்த பிலடெல்பி ஆக்சிஸ் நடவடிக்கை தொடங்கியதிலிருந்து தான் முதல் முறையாக முதல் தடவையாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை பிலடெல்பி அருகில் ஒரு பெரிய சுரங்க பாதையை இஸ்ரேல் கண்டுபிடித்து மூட ஆரம்பித்துள்ளது இந்த காங்கிரீட் லிக்விட் காங்கிரீட் அனுப்பி அதை சாலிடிஃபை பண்ணி இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் கணக்குப்படி இன்னும் டஜன் கணக்கான இந்த ஆக்சிஜன் சப்ளை செய்யக்கூடிய சுரங்க பாதைகள் இருக்கு இந்த சுரங்க பாதைகள் ஹமாஸ் இயக்கத்தின் மிக முக்கியமான ஆக்சிஜன் குழாய் ஆக பயன்படுத்தப்படுகிறது இந்த பாதைகளை கண்டுபிடிக்க மற்றும் சீல் வைக்க தொடர்ந்து பல நாட்கள் ஆகும் அப்படின்னு இன்னைக்கு டேட்டா வெளியாகிருக்கு எனவேதான் ஹமாஸின் பல கூட்டங்கள் தோல்வியை ஒத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் நீ பாருங்க அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்றது மற்றும் இருநூற்றி முப்பத்தி நான்கு பேரை பணைய கைதிகளாக பிடித்த பிறகு இப்ப தாங்க முதல் முறையாக இந்த தாக்குதலுக்கு சின்வர் தான் காரணம் ஈரான் நாட்டிலிருந்து இருந்து பல பில்லியன் டாலர் பணம் வாங்கிவிட்டு தாக்குதலை தொடங்கியதாகவும் இஸ்மத் மன்சூர் அப்படின்னு ஒருத்தர் வெளியே வந்து அப்ரூவராய் எல்லா டீட்டெயில்ஸையும் கக்கி இருக்கிறான் அவன் சொல்றான் சின்வர் இது போன்ற ஒரு பயங்கரமான பதிலடியை இஸ்ரேல் செய்யும் என்று எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறான் சின்வரே எங்ககிட்ட ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறாரு சின்வருக்கு மூன்று முக்கிய நோக்கங்கள் இருந்தது ஒன்று வந்து இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பில் இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்ததாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில நிலங்களை எடுக்கணும் நம்பர் ஒன் நம்பர் ஒரு சில நண்பர்கள் இஸ்ரேல் ஜெயிலில் இருக்கிறாரு அந்த இஸ்ரேல் ஜெயிலில் இருக்கக்கூடிய அவனுடைய நண்பர்களை விடுவிக்கணும் நம்பர் டூ நம்பர் த்ரீ பாலஸ்தீன மக்களும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமாஸ் போன்ற மக்களும் சரி சின்வரை பாலஸ்தீனத்தின் ஒரே ஒரு தலைவராக கருத வேண்டும் இன்னைக்கு பாலஸ்தீன்ல நிறைய பவர் கான்ஃபிளிக் இருக்கு மேடி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான்காம் தலைவர் நான்காம் தலைவர் நான்காம் தலைவர் எங்க கூட்டம் தான் பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சின்வருக்கு இருந்த ஒரே ஒரு அப்செக்டிவ் அதெல்லாம் மாறி பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே சின்வர் தான் எங்க லீடர் அப்படின்னு சொல்லணும் உலக அளவுல ஹமாஸ் மாதிரியா இருக்கக்கூடிய இந்த ப்ரோ பாலஸ்டைன் ப்ரோ ஹமாஸ் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா எல்லாருமே சின்வர் தான் எங்க தலைவர் சின்வர் தான் எங்க கடவுள் அப்படின்னு சொல்லணும் அது எதுவுமே இப்போ நடக்கல அவன் செஞ்ச அந்த தாக்குதலுக்கு இதெல்லாம் அவன் செஞ்சான் பாருங்க அந்த தாக்குதல் அதுக்கு இஸ்ரேலின் பதிலடி கொடூரமாக இருந்தது இஸ்ரேலின் பதில் நடவடிக்கைகளை இஸ்ரேல் ஒரு தனி நாடு அதன் குடிமக்கள் அனைவருமே ஒரு நல்ல பாசிட்டிவான நேர்மறையான வாழ்க்கைக்காக பாடுபடக்கூடிய மக்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பாடுபடக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் எல்லாருமே கூட்டமாக நம்ம எப்பவுமே சந்தோஷமா பாசிட்டிவா இருக்கணும்னு பாடுபடக்கூடிய ஒரு நாடு ஹமாஸ் மன்னிக்க முடியாத ஒரு பயங்கரவாத இயந்திரம் ஒரு டெரர் மெஷின் சொல்லலாம் அவர்கள் தங்கள் நோக்கங்களை ஆதரிப்பதற்காக கொலை மற்றும் கற்பழிப்பு என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள் காலையில் எழுந்து வேலைக்கு செல்லணும் சாப்பிடணும் குடிக்கணும் தூங்கணும் டிவி பார்க்கணும் மக்களோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் நேரத்தை செலவிடணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மக்கள் யாருக்குமே சண்டை போட விருப்பம் கிடையாது இஸ்ரேலில் ஆனால் வந்தா விடமாட்டோம் அப்படின்னு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் அமைதியும் பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு கொஞ்சம் இறச்சியாவது சுட்டு சாப்பிடணும் ஒரு வழியுமே இவனுங்களுக்கு கிடையாது காசா மற்றும் எகிப்துக்கு இடையிலான சுரங்க பாதைகளும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய நடவடிக்கைகளும் அதற்கான பாதுகாப்புக்கான இஸ்ரேல் மக்களுக்கான பாதுகாப்புக்கான பெரிய முயற்சியும் இஸ்ரேல் மக்களுக்கும் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் இஸ்ரேல் தலைவர்களுக்கும் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயம் இஸ்ரேலின் இந்த செயல்பாடுகள் அவர்களுடைய மக்களின் நலன்களை பாதுகாக்கக்கூடிய முயற்சிகள் அதோடு விடல உலகத்தில் தீவிரவாதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் உலகத்தின் அமைதிக்காக உலகத்தை தீவிரவாதத்திலிருந்து பயங்கரவாதத்திலிருந்து மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாடும் மொத்த நாட்டின் மக்களும் பாடுபடுறாங்க முயற்சி செய்கிறாங்க அவர்களுடைய வாழ்க்கையை கூட பணயமாக வச்சு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யூதர்களும் இஸ்ரேலிய மக்களும் இந்த உண்மையை சொன்னால் நீங்கள் இஸ்ரேலுக்கு ஒரு பக்கமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேக்ட் இஸ் ஆல்வேஸ் த ஃபேக்ட் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் த ட்ரூத் ஆஃப்டர் தோஹா மீட்டிங் இஸ்ரேல் நெகோசியேஷன் இப்போ கைரோவுக்கு போகுது எகிப்துக்கு போகுது தோஹாவில் கத்தாரில் ஒரு பக்கம் ஒரு கூட்டம் முடிஞ்சிருச்சு அந்த கூட்டத்தோட அவுட்கம்மை எடுத்துக்கிட்டு எகிப்தில் போகிறாங்க எகிப்துலையும் மொசாட் குழு இருக்குது அமெரிக்க குழு இருக்குது ஹமாஸ் கூட்டம் இருக்குது ஹமாஸ்லோட தலைவர் எவனும் வரமாட்டான் ஏதாவது இந்த வாய்க்காகாத கையால் ஆகாத ஒரு நாலு பேர் அனுப்புவானுக்கு ஆயில் டேங்கர் சீஸ்டு பை ஈரான் லாஸ்ட் இயர் நவ் ஹெட்டிங் ஃபார் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் வேறு வழியே இல்லாமல் ஈரானில் புதிதாக வந்த ஈரானில் புதியதாக வந்த ப்ரெசிடென்ட் சொல்கிறாரு நான் விடமாட்டேன் ஹெசபல்லாவுக்கு மொத்த சப்போர்ட்டையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஏங்க இஸ்ரேலை மொத்தமாக அழிப்பேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இருந்த ரைசி பிரசிடென்ட் எங்கே இருக்காருன்னு தெரில இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூதனையும் அழிப்பேன் அப்படின்னு சொன்ன ஃபாரின் மினிஸ்டர் எங்கே இருக்காருன்னு தெரில எல்லாரும் இப்போ எங்கேயோ இருக்கிறானுங்க அது மாதிரி இப்போ இவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு இவர் திடீர்னு எங்கே இருப்பாருன்னு யாருக்கும் சொல்ல முடியாது தோல்வியை ஒத்துக்கொண்டு போன வருஷம் பிடிச்சிருந்த ஆயில் டேங்கரை ஈரான் வந்து இன்னைக்கு வெளியிட்டு இன்டர்நேஷனல் கடலில் போயிட்டுருக்கு ஐடி சேஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் கண்டினியூ டு ஸ்ட்ரைக் ஹெஸ்பல்லாம் இஸ்ரேல் ராணுவத்தின் எல்லா போர் விமானங்களும் ஹெசபல்லாவை தாக்க ஆரம்பிச்சிருச்சு சதன் லெபனனில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களின் கூட்டங்களை இஸ்ரேல் சென்ட் யூஎன்ஆர்ட்யூஏ லிஸ்ட் ஆஃப் ஹண்ட்ரட் எம்ப்ளாயிஸ் ஹூஆர் ஹமாஸ் டெரரிஸ்ட் இஸ்ரேலுடைய உளவுத்துறை இஸ்ரேலுடைய மொசாட் அமைப்பு ஐநா சபைக்கு உள்ளாடியே இருந்த நூறு ஹமாஸ் தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சு அந்த லிஸ்ட்டை வந்து ஐநா சபையின் மேலடுக்கு அந்த அமைப்புக்கு அந்த தலைமை ஆட்கள் இருக்கானுங்க பார்த்தீங்களா அவங்களே அவங்களுக்கு சப்போர்ட் தான் அவங்களுக்கு லிஸ்ட் அனுப்பியிருக்கு அமெரிக்காவுக்கு அந்த லிஸ்ட் அனுப்பியிருக்கு என்னன்னு யுனைடட் நேஷன்ஸ் ஆஃபீஸ்க்கு உள்ளாடியே நூறு ஹமாஸ் டெரரிஸ்ட் இருக்கிறானுங்க அப்படின்னு அட் நேட்டோ சமிட் எர்டோகன் கால்ஸ் ஃபார் சாங்ஷன்ஸ் ஆன் இஸ்ரேல் ஸ்லாம்ஸ் யூஎஸ் சப்போர்ட் அகேன்ஸ் ஹமாஸ் ஹமாஸை எதிர்ப்பதாகவும் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு செய்வதாகவும் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகள் செய்யணும் அப்படின்னு எர்டோகன் துருக்கி பிரசிடென்ட் இருக்கார் பார்த்தீங்களா அவர் நேட்டோ மீட்டிங்கில் நேற்று கத்தி கதறி இருக்கிறார் அவர் கத்தின அடுத்த நிமிஷமே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான அந்த முக்கியமான அந்த அதிகமான வெடிக்கும் சக்தி கொண்ட அந்த வெடிபொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா பாம்பஸ் அதை அனுப்புங்கடா அப்படின்னு ஆர்டர் போட்டானுங்க ஏன்னா அவருடைய கூட்டம் பைடனும் பிளிங்கன் அவங்க கூட்டம் வந்து அந்த நேட்டோ சம்மிட்ல வந்த மற்ற தலைவர்களை ஈரோப் தலைவர்கள்ட்ட பேசி உடனடியாக ஆயுதங்களை அனுப்புங்க ஏன்னா அந்த கூட்டத்தில் இவங்க கிட்ட பேசி இவங்களுடைய பல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது வரைக்கும் அந்த பாம்பு அனுப்பாமல் வச்சுருந்தது ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா இஸ் அனௌன்சிங் அனதர் ஹண்ட்ரட் மில்லியன் எய்டின் பாலஸ்டீனியன்ஸ் பாலஸ்தீனனுக்கு ஒரு பக்கம் பணத்தை கொடுக்குறாங்க இருங்க இருங்க சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருங்க சரியா செத்துறக்கூடாது ஏன்னா அவன் தாக்குனா தான் நீங்கள் சாகணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பாம் அனுப்பி நீ தாக்கிக்கிட்டே இரு அப்படின்னு அனுப்புகிறானுங்க உண்மையிலேயே இவங்க பொதுமக்களுக்கும் தீவிரவாதிக்கும் இடையில் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் வித்தியாசம் பார்த்து தான் உதவி செய்கிறாங்களா அது அவங்களுக்கே தெரியாது மொசாட் சீஃப் வந்து கத்தாரில் போய் பேசிட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கிறார் இன்னைக்கு கேபினெட் கிட்ட இஸ்ரேல் கேபினெட் கிட்டே பேசுவார் சரியா திருப்பி ஹமாஸுக்கு செய்தி அனுப்பணும் இஸ்ரேல் அரசும் சரி இஸ்ரேல் இராணுவமும் சரி எந்த ஒரு அப்டேட்டும் இன்னும் ரிசீவ் பண்ணலை என்னென்னு உண்மையிலே கத்தாரில் என்ன பேசுனாங்க ஹமாஸ் என்ன சொன்னானுங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையா தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டே தானே இருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்னும் யாருக்கும் எந்த அப்டேட்ஸும் கிடையாது ஆனா இந்த டனல் இந்த ஆக்சிஜன் குழாய்களை மூடி இருக்காங்க பார்த்தீங்களா இதோட கண்டிப்பாக காலி ஆகிடுவானுங்க அதனால தான் இப்போ சரண்டர் ஆக ஆரம்பிக்கிறானுங்க அதனால தான் சின்வர் வந்து வேற வழி இல்லை நாங்கள் ஹாஸ்டேஜ் டீலுக்கு ஒத்துக்கிறோம் சீஸ் ஃபயர் டீலுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு அவன் வர்றான் இப்போ நத்தனியாக ட்விஸ்ட் பண்றாரு என்ன பண்றாரு நாலு கண்டிஷன் போடுவேன் அஞ்சு கண்டிஷன் போடுவேன் எல்லா கண்டிஷனுக்கும் நீ ஒத்துக்கிட்டாதான் சீஸ் ஃபயர் நடக்கும் சீஸ் ஃபயர் நடந்தா எல்லா இடத்துலையுமே நான் தாக்குதலை நிறுத்துவேன்னு சொல்ல முடியாது எனக்கு தெரியும் நீங்க யார் யார் எங்கே இருக்கீங்கன்னு அங்கெல்லாம் வந்து தாக்குவேன் அப்படின்னு சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம் தீவிரவாதம் வழியணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார் என்ன பண்ணுறாங்களோ இல்லையா இந்த உலகத்தில் தீவிரவாதம் வழியாக நடக்கக்கூடிய சிக்கல் எதுவுமே இனிமே இருக்கக்கூடாது டெரிட்டோரியல் கான்ஃப்ளிக்ஸ் ஆர் நார்மல் நார்மல்னால் அது நடக்கக்கூடாது பட் அப்படி இப்படி நீ கான்ஃப்ளிக்ஸ் வரும் ஆனால் தீவிரவாதத்தை ஒரு பெரிய உலக பிரச்சனையாக்குறது அத்தை விட்ட கொடுமை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு காரணமானவனுங்க இது மாதிரியான ஆளு அமாஸ் மட்டும் இல்லை ஹமாஸ் வந்து இது ஒரு வகையான செடி இது மாதிரி ஆயிரம் செடி உலகத்தில் இருக்குது எல்லாத்தையும் வேரோட பிடுங்கணும் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் அது இஸ்ரேலால் மட்டும்தான் முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்தே இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறான் இஸ்ரேல்கார அவனுடைய வாழ்க்கையே அதுவாக தான் இருந்திருக்கு உலகத்தில் எங்கே எவன் தீவிரவாதம் செஞ்சாலும் போய் தேடி கண்டுபிடிச்சு டார்கெட் கில்லிங் ரேத் ஆஃப் காட் கடவுள் ஓ மேலே கோபத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கணும் தீவிரவாதியை அடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய மிஷன் செய்யக்கூடிய நாடு இஸ்ரேல் அந்த நாட்டுக்கு ஆதரவு கொடுத்தா என்ன தீவிரவாதத்தை அழிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் மேலே எழுந்து நிற்கிறான்னா அவங்க கூட நம்மவும் நிற்கிறதுல என்ன தப்பு என்னை கேட்டிங்கன்னா இந்தியா பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு உதவி செய்யணும் நீங்கள் இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வரலாறு தெரியாதவன் வந்து அவன் அவனு பூமிக்காக அவனோட நிலத்துக்காக அவனுடைய மக்களுக்காக பாடுபடுறான் போராடுறான் அதெல்லாம் சும்மாங்க நான் இந்த மூணு கண்டிஷன் சொன்னீங்க பாத்தீங்களா சின்வருக்கு உலகத்தில் உள்ள எல்லாருமே இவன் தான் கடவுள்னு சொல்லணும் அதை எப்படி சொல்ல முடியும் அது எப்படி சொல்லுவான் அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்குன்னு அவங்கவுங்க தலைவர் இருக்கிறாங்க இவன் போய் உள்ள எல்லாரும் என்னதான் தலைவர்னு சொல்லணும்னா பாலஸ்தீனுக்கு உள்ளாடியே பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படி இப்படின்னு ஆயிரம் கட்சி இருக்கு இந்தியாவில் உள்ள எல்லா கட்சியும் ஏதாவது ஒரு ஒரு ஆள வந்து தலைவர்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல அட்ராசென்ஸ் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக இஸ்ரேல் எடுத்திருக்கக்கூடிய முடிவு இந்த மிஷன் இந்த ஆப்ரேஷன் வந்து நல்லதாக கேட்டதா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ சோ மை மை டி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோ அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் இயர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் ஏ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ் அட் யூர் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்லேயே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ